சமண மதத்தில் முதல் தீர்த்தங்கராக ராதிநாதர் இரண்டாவது சாம்பவநாதர் இந்த மகாவீரர் இந்த மகாவீரருக்கு தீட்சை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சிவநாதர் பார்சிவநாதர் இந்த பார்சிவநாதர் அப்படின்னா தமிழில் அவர் பேர் இலக்கணத்தை பிரித்து பார்த்தீங்கன்னா பர ஆசிவகநாதர் பரையர் ஆசிவக கருத்திகளை உள்வாங்கி வைத்திருந்தவர் மாதன் தலைவன் அப்படின்னு அந்த பொருளை தான் பர ஆசிவக நாதர் அதுதான் பார்த்திவனதான் என் உயிரினும் மேலான பறையர் சாம்பவர்களுக்கு எனது வணக்கம் நான் எரிமலை ராமச்சந்திரன் நிறுவனர் தமிழரசேனை நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இன்றைக்கி சமண மதம் அதாவது இன்றைய ஜைன மதம் அது எப்படி அந்த சைன மதம் என்று சொல்லப்படுகின்ற சமண மதத்துக்கும் உண்டான சாம்பவருக்கு உண்டான தொடர்பு என்ன அப்படின்றது தான் இந்த காணொளி கிட்டத்தட்ட சமண மதத்தில் முதல் தீர்த்தங்கிறார் ராதிநாதர் இரண்டாவது சாம்பவநாதர் அப்படின்னு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று தீர்த்தங்கரர்கள் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் தான் இந்த மகாவீரர் இந்த மகாவீரருக்கு தீட்சை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சிவநாதர் பார்சுவநாதர் இந்த பார்சுவநாதர் அப்படின்னா தமிழில் அவர் பேர் இலக்கணத்தை பிரித்து பார்த்தீங்கன்னா பர ஆசிவகநாதர் அப்படின்னு அப்போ பறையர் ஆசிவக கருத்திகளை உள்வாங்கி வைத்திருந்தவர் நாதன் தலைவன் அப்படின்னு அந்த பொருளை தான் பர ஆசிவகநாதர் அதுதான் பார்சிவநாதர் இந்த தான் இவர்கள் தீட்சை வாங்கியதாக தீர்த்தங்கரர்களெல்லாம் முதல் ஆதிநாதர்கிட்ட அடுத்து சாம்பவநாதர் தான் உங்களுக்கு பேருக்கே தெரியும் அது சாம்பவர் என்று சொன்னால் பறையரை குறிப்பது அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும் ஆக பறையர்கிட்ட இருந்து தீட்சை பெற்று அதில் கடைசி காலத்தில் மகாவீரர்கிட்ட மகாவீரர்கிட்ட வந்து அது அதுக்குள்ளே யார் பூந்தாங்க பறையருடைய வேதங்களையும் க கற்பிக்கிற அந்த பள்ளி சமணப்பள்ளி வைத்தியம் மெய்யல் கோட்பாடு அறிவு சார்ந்த வானியல் இதுபோல் பல்வேறு எண்ணற்ற இந்த மனிதன் வாழ்வதற்குண்டான அத்தனை ரகசியங்களையும் சொல்லி கொடுத்தது பறையர்கள் இந்த பறையர்கிட்ட இருந்து தீட்சைவாய்க்கையாக ஏதாவது இச்சைவாகு குலம் ஒரு மகாவீரரும் இச்சைவாகு குலம் தான் பர ஆசிவகநாதரும் இச்சைவாகுகுலம்தான் உங்களுக்கு தெரியும் கழிவாகு இச்சைவாகுன்னு கிட்டத்தட்ட ஏழு வாகு சொல்லுவாங்க ஒரு ஒம்பது ஒம்பது பேர் சொல்லுவார் அயோத்திதாசை பற்றி தான் அயோத்திதாசை சொன்ன ஒம்பது பேரும் அதில் எல்லாமே ஒரே பறையர்கள் தான் அப்படின்னு நிறுவும் அந்த சொல்லாடல் பறையர்கள் தான் சமணம் என்பது பறையருடைய சமயம் அப்படின்றதான் ஒரு பொருள் கொள் அப்போது சமணம் பறையருடையது அந்த பறையர்கள் எப்படி கீழானவராக மாற்றப்பட்டார்கள் அப்போ இங்கே வேற்று இங்கே மற்றவர்கள் வந்த பிறகு இஸ்லாமியர் படையெடுப்புக்கு பிறகு விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லி இந்த செட்டில்மெண்ட்டுக்கு பிறகு தான் பறையர்களுடைய நிலங்கள் பிடுங்கப்பட்டது ஆக வடுகர்களுடைய நிலங்கள் வ வடுகர்கள் தான் பறையருடைய நிலங்களையும் சாம்பவர்களுடைய நிலங்களையும் பிடுங்கினார்கள் என்பது உண்மை தமிழ் மன்னர்கள் யாரும் அதை செய்யவில்லை என்பதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த காலனுடைய நோக்கம் அதனால் சமணம் என்பது சமண சமயம் என்பது பறையருடைய சம் சமயம் பறையருடைய மெய்யல் கோட்பாடு தான் சமண சமயம் என்பது ஒவ்வொரு பறையர்களும் சாம்பவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த காணொலியின் நோக்கம்